எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடையில் உட்காந்துருக்க என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு நாளில் தொடங்கினது இந்த படம். அதே மாதிரி தான் எனக்கும் ஆரம்பத்துக்கான நட்பும் அப்படி தான் தொடங்குச்சு. ஒரு தெளிவான நீரோட மாதிரி இருப்பாப்பில்ல ஆறுமுகம் வந்து. எப்பயுமே வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாப்பில்ல, கலங்கி போனதில்லை. எவ்வளோ நாளும் சரி அந்த ஆறுமுகத்தில் எக்ஸ்பிரஷன் வராது, அது ஏன்னே தெரில. அந்த மாதிரி மூஞ்சி செஞ்சு விட்டாங்களான்னு தெரியல வெளியே. பட் ஆனால் அவ்வளோ தெளிவான முகம். நான் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வர்ணன்னு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நாங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். அப்புறம் ஒரு மனுஷனை வந்து யார் இவன் என்ன எப்படிலாம் பார்த்து ஒரு மனுஷனை தராதரம் பார்த்து பழகிற ஆள் யாரும் இல்லை. நான் அன்னைக்கு என்னை நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வாய்ப்பு கேட்டு போகும்போது என்னை என்கிட்ட எப்படி பேசி எப்படி பழகணுமோ எப்படி இருந்தமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கணும். அப்போ அன்றைக்கி இதே மாதிரி தான் நடந்திருக்காருன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கு அவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்றைக்கி என்ன நம்பினார், நான் ஆடிஷன் பண்ணும்போது இந்த ரோல் இந்த பையன் பண்ணட்டும்னு டைரக்டர்கிட்ட சொன்னார். மற்றவங்க வேறு ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் ஆடிஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இவர் பண்ணால் நல்லாருக்குன்னு சொல்லி என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என் மேலே அந்த நம்பிக்கை அவர் ஒருத்தர் விட போகல. என்னை கூட சந்தேகம் இருந்திருக்கலாம் அவர் மேலே ஃபஸ்ட் படம் பண்ணுறார் எப்படி பண்ணுவார். பட் அவருக்கு என் மேலே சந்தேகம் இருந்ததே இல்லை. ஸோ இந்த படத்தில் நான் ஆறுமுகத்தோடு ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்பயுமே ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுன்னா அந்த டைரக்டரோட ஐடியாலஜியை கொஞ்சம் திருடி எடுத்துகிட்டு போய் இன்னொரு படத்தில் பயன்படுத்துவேன். இதனோட பழக்கம் வந்து நான் இந்த படத்துலேயும் ஆர்வத்தோட ஐடியாலஜி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதனோட அடுத்த படங்களை பயன்பட நினைக்கிறேன். அண்ட் பட் ஆர்வம் கொடுத்த கம்ஃபர்ட்டை வேற எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி நாங்கள் எல்லோரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறைய பேசிக்கிட்டோம். இதில் நான் முக்கியமாக கௌதம் என் கூட நடித்த இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. இப்போ கௌதம் சொன்னாப்புல டேனி வந்து நண்பர் ரெண்டு படம் படத்தில் கௌதம் என்ன பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக டேனியும் கலாய்க்கிறான். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எங்கே தன்னோட இடம் போயிடுமோ அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலை செய்கிற ஒரு நடிகன். அது கண்டிப்பாக கௌதம் இன்னும் மேலே வருவாங்க. இன்னொருத்தரோட ஸ்பேஸ் எடுக்கணும் அதை நமக்கு பயந்து, இல்லை அவங்க மட்டும் வைக்கிறாங்களே, இல்லை அவன் நிறையா டைலாக் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாத ஒரு ஆக்டர் வந்து அது. அதே மாதிரி நான் வரும்போதும் நான் எனக்கு வந்து நான் வந்து இங்கே இந்த மாதிரி நடந்துமோன்னு ஒரு பயம் இருந்தது. என்னோடது வந்து முன்னாடி பெருசாக போடுறோம். ஸோ அதனால் கௌதம கேட்டுக்கோங்க, எனக்கு நல்லா தெரியும். வரும்போது என்னோடய போஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, அதை ஏற்றுக்கிற மனப்போ அதை ஏற்று போகிற கௌதமுக்கு அது ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அப்படி தான் கேட்டேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்கும் உடனே ஓகே சொல்லிட்டாப்புல. ஸோ இட்ஸ் வெரி மெச்சூர். இன்னும் கௌதமோட மெச்சூரிட்டிக்கும் அவரோட சினிமா வருவதுக்கும் இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார். என்னோடய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி காயத்ரி, காயத்ரி ஆல்வேஸ் ஸ்பெஷல். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பாத்திரம் இப்போ வரைக்குமே நான் ரொம்ப நல்லா வரணும் மனசார இயங்குகிற ஒரு ஆக்டர் வந்து காயத்ரி. ஏன்னா நான் அவங்களோட திறமையை பார்த்துருக்கேன் அந்த படத்தில். நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பயுமே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அறிவு, அறிவாளியான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அதனால தான் அது மேலே வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஓன எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குது அந்த பொண்ணு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் காயத்ரி ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என் தம்பி ரமேஷ் நடுவில் அவனுக்கு அண்ணன் வருது, அதை கட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணியிருந்தான், கவனிச்சு தான் இருந்தேன். ரமேஷ் அண்ட் ராஜ் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் டேனி சினிமாலும் சரி வெளியும் சரி அவனுக்கு வாய் தான் பிரச்சனை, வாய் தான் அவனை வாழையும் வைக்குது. ஒன்று வாய் விட்டுருவான், அல்ல வாயில் பொழைச்சிருவான் அவனுக்கு. அண்ட் முத்தமிழ் கார்த்திக் நேதா, கார்த்திக் நேதா வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பாடல் எழுதும். ஹே கிரேசி பண்ணி பாட்டு எழுதியிருப்பாப்பில், அது சாக் பீஸ் பொடியில் விம்மீன் கண்ணில் கரெக்டானது. அது அற்புதமான வரிகள், அது அது வந்து காதல் கொண்டனுடைய அற்புதமான கனவு அது. அது அந்த பாடல் வரிகளுக்காக நான் பாலாஜியோட சண்டை போட்டுனேன். தயவு செஞ்சு எனக்கும் காயத்ரிக்கு அந்த பாட்டை எடுத்துருங்க கெஞ்சிருக்கேன். இந்த படத்துலேயும் வந்து ஏ எழும்பு எண்ணினி அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல திறமையான ஒரு கவிஞன் கார்த்திக் நேதா. திரும்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், திரும்பி ஸ்ட்ராங்காக வரும் அப்படி அவ்வளோ நல்லா சூப்பராக யோசிக்கிட்டு வராள். அண்ட் முத்தமிழோட வரிகளை மென்ஷன் பண்ணார், அந்த ரெண்டு வரிகளுமே ரொம்ப அழகாக இருந்தது. நானும் கவனிக்கல, ஆனால் பட் நீங்களாம் கவனித்து எழுதணும், அதை மென்ஷன் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன். தமிழ் வளரட்டும், நன்றி. அது முக்கியமாக ஜஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், ரொம்ப க்யூட் அவன். ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப சென்சிபிள் அவன். நிறைய கம்மியாக பேசுவான், ரொம்ப சென்சிபிள், சென்சிட்டிவ் அவன். ஆக்சுவலாக டப்புன்னு பூ மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வாடிடுவான் ஆக்சுவலாக வந்தான். பட் ரொம்ப நல்ல மனுஷன், அவன் ஸ்வீட் ஃபெலோ. இன்னும் அவனோட குணம்
இசையாக மாறும்போது இன்னும் பெரிய இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவனோட ஒரிஜினல் குணம் ஒன்று இருக்குது, அந்த குணமும் அவனோட உணர்வும் இசையாக மாறிச்சுன்னா அவன் இன்னும் பெரிய இடத்துக்கு போவான். இப்போயும் பெரிய இடத்துல வரும் இருக்கான்னு நம்புகிறேன், பட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். அவ்வளோ பெரிய சென்சிபிளான ஆள். அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நண்பன் முத்துக்குமார் நானும் அவனும் கூத்துப்பட்டுலேருந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக தெரியும். தேங்க்ஸ் முத்து, லவ் யூ மச்சி. அப்புறம் சரவணன் என்கேபிக்கில் பார்த்தேன், கொஞ்சம் கோவப்படுவான், பட் ஆனால் இப்போ அவனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒர்க்கர். இந்த படத்தில் எங்கள் எல்லோரையும் கூட அவன் நல்லா கவனிக்கப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்கான். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த அழகான ஒரு நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசுகிற சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த படம் வந்து உங்களுக்கே தெரியலையா டேரக்டருக்கு என்ன டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படத்தில் அப்படி இலங்கிடும். ஓகே, எனிவே தேங்க்ஸ். இந்த டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட என்னென்ன கட்டதான போகிறேன். 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்டர் டைலாக்ல எனக்கு நிறைய பேர் பாராட்டினதை விட விஜய் சேதுபதி அண்ணன் எப்படி என்ன கேரக்டர் இப்படிதான் கேட்பாங்க. யார் ஃபோன் பண்ணா மச்சான் சேது அண்ணன் எப்படி மச்சான் நல்ல கேரக்டராக உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக பழகிறோம் எவனுமே என்னை பாராட்டவே இல்லை. முக்கியமாக நிறைய பேர் கேட்குறான், ஃபோன் பண்ணலாம் கேட்பாங்க ஊர்ல இருந்து, என்ன கண்ணு படம் முடிச்சிட்டே முடிச்சிட்டேன். அப்புறம் விஜய் சேது தம்பி எப்படி நல்ல தம்பியா அப்படி இப்போ சினிமாலாம் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து தான் கேட்டுருப்பாங்க. அப்போவே பிடிச்சிக்கினா கண்டிப்பாக அந்த மனுஷன் கூட அடுத்து ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்தில் ட்ரை பண்ணேன். எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்போ திறந்த கதவை நம்ம ஆர்ம கண்ணை கொடுத்த கதை. இந்த படம் வந்து 2015 வந்து எழுதும்போதே எனக்கு சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டே உனக்கு ஒரு சூப்பர் ரோல் இருக்கிறானே நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் அண்ணன் இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அண்ணன் மாதிரி நான் டவுனாக அந்த டைம் மென்டல் சப்போர்ட்டும் சரி நிறைய விஷயத்த எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அது அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நிஹாரிக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே ஆச்சரியமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பேசுகிற பாதி தமிழ் உங்களுக்கு புரியாது, முக்கியமாக நான் பேசுகிற தமிழ் பாதி புரியாது அவங்களும், ஆனால் சித்தமாக சிரிப்பாங்க. இந்த ஒன்று போது நம்ம இவங்ககிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக எதிர்பார்க்கறதுக்கு. அடுத்தபடியாக கௌதம் கார்த்திக் பிரதர் இந்த படத்தில் எனக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா எனக்கு 2வது முறையாக சேது அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுறேன். அப்போ 2வது முறையாக கௌதம் பிரதர் பண்ணுறேன். அவர் நிறைய மீடியாக்களில் வந்து எனக்கு சினிமாவில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் டேனியல் அப்படி சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஸோ இந்த படத்தில் அந்த மரியாதை காப்பாற்றிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த படத்தில் தான் தெரியும் அடுத்த ரிசல்ட். அப்புறம் படத்தோட மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே, முக்கியமாக அந்த சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேமராமேன், அவர் இந்த ஒரிஜினல் மேட்டரே அவர் கிடையாது. பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது கேமராமேன் லைட்டை திரும்புவாங்க, தெர்மோகோலை திரும்புவாங்க, பிளாக் கலர் திரும்புவாங்க. நான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக பிபி மாதிரி எடுத்துன்னு வருவார். அவ்வளோ டென்ஷன் பார்ட்டி, எதுக்கு போக போகிறாரு எதுக்குனே தெரியனால நாமளாக டேரக்டர் வந்து இருப்பா டேனி போயிடலாம் நான் ஆக்ஷன் போது அவர் ஆக்ஷன்லாம் நடிகளுங்க அப்படின்னு அப்படியே ஆடி போயிடும் அப்படியே நிற்பான் பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தில் அதிகமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது கேட்டிங்கன்னா சரவணன் பிரதர் தான். ஒவ்வொரு ஷார்ட்டு முடிஞ்ச அப்புறம் பிரதர் இந்த மேட்டர் நல்லா இருந்திருக்கு இது சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு அடுத்தபடியாக எனக்கு இது நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பிரதர். அப்புறம் எடிட்டர் அண்ணங்கிட்ட வந்து யார்கிட்ட வேணால் படத்தில் நம்ம முறைச்சிக்கலாம், ஆனால் அந்த எடிட்டர் கிட்ட மட்டும் நம்ம வேலை கட்டவே கூடாது. ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு நாட்டு படம் இந்த சீனுக்கு இவன் தேவைப்பட மாட்டான். எதுக்கு இந்த க்ளோஸ் வேஸ்ட்டாக வச்சு 4 ஃப்ரேம் அடிச்சிக்கிறாங்கன்னா நம்ம கேலி அங்கேயே வீந்து வந்து அடிச்சிருப்போம், அந்த மேட்டர்லாம் வெளியே வராது. ஸோ இந்த வகையில் வந்து கோவிந்தனா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். ஸ்பாட்லேயே வந்து எடிட் பண்ணும்போதுலாம் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமாக அந்த படத்தில் வந்து ட்ரெண்டிங்காக ஆகக்கூடிய ஒரு டைலாக்காக என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஒரு மேட்டர் ஒன்று, அது மேலே சொல்ல மாட்டேன். ஒயின் ஷாப் தான் டேனி நச்சு எப்படி ஒயின் ஷாப் சீன்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து வந்து ஆம்பளை திருட வரான், ஆம்பளை திருட வரானுங்க, விளாட்டாருங்க விளாட்டாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டீமுக்கும். ஆறுமுகம் இப்படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அண்ணா வந்து டெபியூ டைரக்டர், நல்ல நண்பரும் கூட எனக்கு. ஸோ அவர்கிட்ட அதிக நாள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்குன்னு வந்துட்டா டெடிக்கேஷனாக இருந்தணும். எந்தளவுக்கு என்ன வெளியே பண்ணிக்கிறோமோ அந்த விஷயம்லாம் இல்லாமல் ஒர்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இவர் படத்து மூலிமா இவரோட டைரக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் த டீம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.